வெல்கம் டு பிரியா ரோஷன். இந்த பிளவுஸ் டிசைனை இன்றைக்கி எப்படி டிசைன் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எம்டியான பிளவுஸு, அதை வந்து இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதை எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளவுஸோட சாரீ பார்த்திங்கன்னா இதுதான். இதில் இருக்க ஃப்ளாரை தான் நம்ம அதில் ஃபிட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு காட்டன் சாரீ. சாரீ வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டன். அதுக்கு தான் நம்ம இந்த பிளவுஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த சாரீக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இந்த பிளவுஸை எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். பிளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான டிசைனாக வந்திருக்கு. இதை எப்படி இவ்வளோ நீட்டாக டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் நெக் பிளவுஸை வந்து நான் 18 இன்ச் ஃப்ரேமில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து மாடல் வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து அது மாடல் வந்து சுருங்காது. ஃபஸ்ட்டு சைடு பார்டர் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் ப்ளூ எடுத்திருக்கேன். அதை வந்து பார்டர் லைனில் ஃபுல்லாக தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது காட்டன் சாரீன்னு நம்ம சிம்பிளாக தான் பிளவுஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெரிய கோல்டன் பால்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து பார்டருக்கு ஃபிட் பண்ணிடலாம். நெக்லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணி அந்த மாதிரி பார்டருக்கு இது பண்ணிடுங்க. நெக்லைன் ஃபுல்லாக ஸ்டோன் செயினை இந்த மாதிரி ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரோப்பு. நான் அந்த கலரில் வாங்கியிருக்கேன், அதாவது சாரீ கலரில். இது வந்து கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணி வருது. ஒரு 2 மீட்டர் பார்த்திங்கன்னா இது 10 ருபீஸ் தான். இது வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு விழாது. இதை வந்து நம்ம அடுத்த லைனில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபிட் பண்ண போகிறோம். இந்த எண்ட் லைனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நெருப்பில் வச்சு லைட்டாக வாட்டியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து இது பிரிந்து வராது. இதை வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ண போகிறோம். க்ளூ தடவிருக்கேன்னா இந்த கோல்டன் பால்ஸை ஒட்டினாப்பில் க்ளூ தடவிக்கோங்க. திருப்பி அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு கோல்டன் பால்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த நெக்லைன் வந்து உங்களுக்கு நல்லா எண்டு ஃபினிஷிங்காக இருக்கும். இதையும் அடுத்து வந்து க்ளூ ஃபுல்லாக தடவிக்கோங்க. க்ளூ வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் காஞ்சதுக்கப்புறம் நீட்டாயிரும். எதுவும் உங்களுக்கு வெளியே தெரியவே தெரியாது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இதையும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நெக்லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்கோட சென்டர் லைனில் நம்ம இப்படி ஒரு ஃப்ளார் வரைய போகிறோம். ஃப்ளார் வரைஞ்சி அதில் நம்ம ஒரு டிசைன் மேக் பண்ண போகிறோம். அதில் வந்து உங்களுக்கு க்ளூ தடவிக்கோங்க. ஃப்ளார் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளார்னாலும் வரைஞ்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் தான் போடணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஆனால் இது வெளியே தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரோப்பை ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து நெருப்பில் கொஞ்சம் வாட்டிக்கோங்க. அப்போ தான் ஃபஸ்ட் லைன் வந்து பெருகாமல் அப்படியே இருக்கும். பிசிறு எதுவுமே உங்களுக்கு வெளியே தெரியாது. இந்த மாதிரி இந்த கோல்டன் பால்ஸையும் தனித்தனியாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது தனியான தனியாக போட வேண்டியில்லை. இந்த மாதிரி இதை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனில் என்ன பண்ணுங்கன்னா இதை மாற்றி மாற்றி ஒரே இதிலையே ஃபிட் பண்ணிடுங்க. ஸ்டிச்சை கலட்டாமல் அதில் இது ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இந்த இது ஒரு ஸ்டிச். ஒரு 2 லைன் தள்ளி தள்ளியே போடலாம். அப்படி லைனாக போட வேண்டியில்லை. இந்த ப்ளூ கலர் தெரிகிற இடத்துல நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வெளியே தெரியவே தெரியாது. நீட்டாக இது ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த இதுலேயும் நீங்கள் தனியாக இந்த ப்ளூ கலர் தெரிகிற இடத்துலலாம் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியவே தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாருக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். ஃப்ளாருக்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாகவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து வெளியே தெரியாமல் அதே கலர் சேம் கலர் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள். வெளியே தெரியவே தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஒரு 4-5 லைனுக்கு ஒரு தடவை போட்டாலே, ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாலே போதும். ஏன்னா நம்ம க்ளூ தடவி இருக்கிறதுனால இது வந்து விழவும் செய்யாது. அதே நேரத்தில் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு போகாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தடவி லைனாக ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்ஸ் இருக்கும். இந்த பட்டன் கிடையாது இந்த ஸ்டோனில். இதுலேயும் இந்த ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், ட்ரை ஆகணும்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு சில்க் சாரீ மாதிரியே இருக்கும், காட்டன் சாரீ பிளவுஸ் மாதிரி தெரியவும் தெரியாது. விலையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 ருபீஸ்லேயே முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியான டிசைன். இந்த ரோப்போட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரே 10 ருபீஸ் 5 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். நான் இது 10 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலரில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. ரொம்ப அருமையான டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.